ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, இப்போ ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஊரடங்கு உத்தரவால பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்க போறதா இப்போ ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்ச காலகட்டங்கள்ல இருந்து பெரும்பாலான மக்கள் கொரோனாவால பாதிக்கப்படாம அதுக்காக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவால தான் நிறையவே பாதிக்கப்பட்டாங்க. அவங்களால வேலைக்கு போக முடியல, சரியான வருமானமும் இல்ல, அதனால உணவுக்கு கூட நிறையவே கஷ்டப்பட்டாங்க. நிறைய தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க தொழில் நடத்தினா மட்டும்தான் தினம் வருமானம் கிடைக்கும். ஆனா தொழிலே நடத்தாம இருந்ததுனால அவங்களுக்கு வருமானம் கிடைக்கல. முக்கியமா சலூன் கடை வச்சிருக்கவங்க, தையல்காரவங்க, அது மட்டும் இல்லாம சலவை தொழிலாளர்கள், இந்த தொழிலாளர்கள் மட்டும்தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப ஊரடங்கு உத்தரவுல சில தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா மற்ற தொழில் செய்யக்கூடியவங்க, சாதாரண வியாபாரிகள், அது மட்டும் இல்லாம கூலி வேலை செய்யக்கூடிய பொதுமக்கள் எல்லா பேருமே சகஜ நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. இப்போ அவங்கவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்குது. ஆனா இந்த முடி திருத்துபவர்கள், தையல்காரர்கள், சலவை தொழிலாளர்கள் இவங்களுக்கு மட்டும் இன்னும் தொழில் ஆரம்பிக்கல. சில மாநிலங்கள்ல மட்டும் சலூன் கடைகள் இயங்குறதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் இன்னும் சில மாநிலங்கள்ல சலூன் கடைகள் இயங்குறதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்படியே இயக்கப்பட்டாலும் கொரோனாவுக்கு பயந்து எந்த மக்களும் முடி திருத்துறதுக்கு வரமாட்டேன்றாங்க. முடி வளர்ந்தாலும் பரவாயில்ல, அதை வீட்டிலே நாங்களே வெட்டிக்கிறோம், சலூன் கடைக்கு வந்தா அதன் மூலமா கொரோனா பரவோம் அப்படின்ற பயத்துல மக்கள் வரல. அதனால சலூன் கடைக்காரர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கு சரியான வருமானமும் இல்ல. அது மட்டுமல்லாம தையல்காரர்கள், சலவை தொழிலாளர்கள் இந்த ஊரடங்கு உத்தரவின் காரணமா யாருமே வெளியே போல. திருவிழாக்கள், திருமண விழாக்கள், எந்த விதமான பண்டிகைகளையுமே கொண்டாடல. அதனால புது துணிகள் யாருமே எடுக்கல. சலவை தொழிலாளர்களுக்கும் தையல்காரர்களுக்கும் இதனால அவங்களோட தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த சலூன் கடைக்காரர்கள், தையல்காரர்கள், சலவை தொழிலாளர்கள் இந்த மூன்று தொழிலாளர்களுக்கும் உதவி புரியற வகையில ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சில நிதிகளை ஒதுக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே 247 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காரு. இந்த தொழிலாளர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்க போறதா சொல்லிருக்காரு. இதுல 82,347 சலவை தொழிலாளர்களும், 82,767 முடித்திருத்த கடைக்காரர்களும், 125,926 தையல் கடைக்காரர்களும் இருக்காங்க. அதனால இவங்களுக்கு எல்லா பேருக்குமே நிதி வழங்க போறதா ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாம பாதிக்கப்பட்ட சில மக்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் நிவாரண நிதி வழங்கப்படும் ஜெகன்மோகன் ரெட்டி சொல்லியிருக்காரு. ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில சமீபத்துல இருந்தே நல்ல முறையில ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த ஊரடங்கு உத்தரவின் காரணமா ஆந்திராவில சில தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. போக்குவரத்துக்காக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்தியாவில கொரோனாவை கட்டுப்படுத்துறதுல தன்னோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் மும்முரமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில நேற்று ஒரே நாள்ல மட்டும் இந்தியாவில 10,000 மேற்பட்டோர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப பெரிய உயர்வு. 10,965 பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல நேத்து மட்டுமே 394 பேர் ஒரே நாள்ல இறந்து போயிருக்காங்க. இப்போ கொரோனாவால இந்தியாவில பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 296,000 அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில 141,842 பேர் கொரோனாவில இருந்து மீண்டு சிகிச்சை பெற்று போயிருக்காங்க. இந்த மாதிரி கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வர்றதுனால கண்டிப்பா ஊரடங்கு உத்தரவை நீட்டிக்கிறதும் அதுல சில தளர்வுகளை ஏற்படுத்துறதுமா இருக்கும். இதனால பாதிக்கப்படுறது தொழிலாளர்கள் மட்டும்தான். அதனால அவங்களுக்கு கண்டிப்பா நிவாரண நிதி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ நிவாரண நிதி வழங்க போறாரு. ஆந்திர மக்கள் இப்போ சோசியல் மீடியா மூலமா ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிக்கிறாங்க. ஆந்திர மக்கள் மட்டுமல்லாம தமிழகத்திலையும் நிறைய பேர் அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.